கிராண்ட் பீகாக் காட்டேஜ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் பொழுதுபோக்கை இன்பமயமாக கழிக்க அதிக இட வசதிகளுடன் உங்கள் பட்ஜெட் விலையில் புக் செய்து கொள்ளலாம். உடனே புக் செய்யுங்கள் கிராண்ட் பீகாக் காட்டேஜ், கொடைக்கானல் ஊத்தருகில். மேலும் தகவல் தெரிந்து கொள்ள கமெண்ட் செய்யவும். முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்கும் வகையில் தொழிற்சாலைகளில் தேவைகளுக்கு ஏற்ப புதிய தொழிற்பயிற்சி நிலையங்களை துவக்க வேண்டும். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேளமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பெட்டமுக்குலாலம் ஊராட்சி மூக்கன்கரை கிராமத்தில் மலைவாழ் மக்களிடம் குறைகள் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். உடன் தேசிய வாழ்வு குழும இயக்குனர் மரு தாரேஸ் அகமத், மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வி ஜெயேந்திர பானுரெட்டி உள்ளிட்ட பலர் உள்ளனர். திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தவறான ஊசியால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. செவிலியர் தவறான ஊசி போட்டதால் தான் கர்ப்பிணி பெண் வனிதா உயிரிழந்தார் என உறவினர்கள் புகார் கூறியுள்ளனர். மருத்துவர் செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரை அடுத்து தவறான ஊசி செலுத்திய செவிலியரை சஸ்பெண்ட் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி தேர்வு முடிவுகள் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. IDEUNOM.AC.IN என்ற இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என சென்னை பல்கலைக்கழகம் தகவல் அளித்துள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவியேற்க பசவராஜ் பொம்மைக்கு அம்மாநில ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். மதுரை திருநகரில் கும்பல் கும்பலாக வலம் வரும் வெறிநாய்களால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். எந்த பிராணியாக இருந்தாலும் குழந்தைகளுடன் அதிகமாக அணுக விடக்கூடாது என்பதற்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 273 புள்ளிகள் சரிந்து 52,579 புள்ளிகளாக வீழ்ச்சியடைந்துள்ளது. டாக்டர் ரெட்டிஸ் பங்கு 10%, ஆக்சிஸ் வங்கி பங்கு 3%, சன்ஃபார்மா பங்கு 2% விலை குறைந்து கைமாறின. கோடெக் வங்கி பங்கு 2%, HDFC மற்றும் ரிலையன்ஸ் ஏசியன் பெயிண்ட் பங்குகள் 1% மேல் விலை குறைந்தன. டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபின்சவ் பங்குகள் 2% மேலும், SBI பங்கு 1.4% விலை உயர்ந்து வர்த்தகமாகின.